அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஆராய போகிறோம். இந்த ஜாதகத்தில் என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் வந்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறோம். சரி, ஜென்ம லக்னம் வந்து சிம்ம லக்னம், ஜென்ம லக்னம் சிம்ம லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லக்னாதிபதி இப்போ தசாபுக்தி முறையில் பார்த்தா எப்படி பலன் வரும் அப்படின்ற விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ம லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். சூரிய தசை செவ்வாபுக்தி, செவ்வாபுக்தி செவ்வாபுக்தின்னும் போது 5, 10ஆம் இடத்துக்குரியவனுடைய இங்கேருந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 9ஆம் இடத்துக்குரியவன். 4, 9ஆம் இடத்துக்குரியவன் யார் அப்படின்னா செவ்வா. செவ்வா வந்து பார்வை வந்து எங்கே விழுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 10ஆம் பாவத்துக்கு பார்வையாக விழுது. ஏன்னா சூரிய தசை செவ்வாபுக்தி, சூரிய தசை வந்தால் 1, 2, 3, 4, 4ஆம் இடத்துக்குரியவன். அதே மாதிரி 9ஆம் இடத்துக்குரியவன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வா. செவ்வா வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையாக வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு அனுகூலமாக இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்தளவுக்கு சாதகமாக இல்லாத ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம ஏஎல்பி லக்னத்திலேருந்து பலன் பார்க்கலாம். ஏஎல்பி லக்னம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற லக்னம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தனுசு லக்னம். இவருக்கு ஏஎல்பி லக்னம், லக்னாதிபதி எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி குரு வந்து லக்னத்திலே இருக்கார். அப்போது லக்னாதிபதி குரு லக்னத்திலே இருக்கிற அமைப்பு வந்து ரொம்ப அருமையான அமைப்புன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்னத்துக்கு ஏஎல்பி லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்குரியவன் பாருங்கள். 10ஆம் இடத்துக்குரியவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்குரியவன் புதன். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் புதன் இருக்கிற அமைப்பு சாதகமான அமைப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சாதகமான அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லணும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 10ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமான 5ஆம் இடத்தில் இருக்கிறான்னு சொன்னோம். இந்த 10ஆம் இடத்துலேருந்து எண்ணி பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8ஆம் இடமான இந்த புதன் வந்து, புதன் இங்கே இருக்கிற அமைப்பு வந்து சாதகமான அமைப்பு இல்லை. அதனால தான் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவருக்கு அனுகூலமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி அக்ஷய லக்னம் பற்றியில் பாயிண்ட் டு பாயிண்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். அதுவும் இந்த சந்திரனுடைய அமைப்பு பார்க்கணும். இப்போ ஏஎல்பி லக்னம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு வந்து சந்திரனுடைய அமைப்பையும் பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த ஏஎல்பி லக்னம் புராடா நட்சத்திரம் அப்படின்னா சந்திரனுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த புதனும் சந்திரனும் வந்து பார்த்திங்கன்னா 6, 8ஆக இருக்கிறார்கள். அப்போது இந்த மாதிரி இருக்கிற அமைப்பு வந்து இவர் வெளி 9, இவர் வந்து 8ஆம் இடத்துக்குரியவன். சந்திரன் யார்? 8ஆம் இடத்துக்குரியவன். 8ஆம் இடத்துக்குரியவன் 12ஆம் இடத்துல ஏஎல்பி லக்னத்தில் இருந்தால், அது ஏஎல்பி லக்னம் யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும் அந்த ரூலு. அப்போது இந்த அமைப்பு, இந்த மாதிரி அமைப்பு வெளியூரில் போய் வேலை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து இதில் வருது. அப்போ வெளியூருக்கு போனால் தான் இவருடைய வேலை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெள்ள தெளிவாக வருது. அதனால் இது வந்து நம்ம ஈஸியாக நம்ம பலனை எடுத்து சொல்லிட முடியும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஏஎல்பி லக்னம் 10ஆம் இடத்துக்குரியவன், 10ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடமான 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை, ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இவர் வெளியூரில் தான் போய் வேலை பண்ணணும் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இந்த ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரி, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு வரும்போது இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்குரியவன் யார் அப்படின்னா இந்த புதன் சொல்லலாம். ஓகேங்களா, 7ஆம் இடத்துக்குரியவன் புதன். புதன் வந்து ஃபேவரபுளாக இருக்காரா? 5ஆம் இடத்துல இருக்காரு. அதை வந்து குரு பார்க்குறாரு. அப்போ திருமணம் வரணும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல ராகு இருக்கிற அமைப்பு பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பூராட நட்சத்திரம் 3ஆம் பாதம் முடிஞ்சு, பூராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் முடிஞ்சு பூராட நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரும்போது இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயமும் சரி, வேலையில் போட்டி போட்டு வெற்றி கொள்வது அப்படின்ற ஒரு விஷயமும் சரி, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா திருமணம் இன்னும் ஆகவே இல்லை, 38 வயசாகவே அவருக்கு திருமணம் ஆகலை அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அதனால் இங்கே குரு இருக்கிற அமைப்பு வந்து சாதகமான அமைப்பை கொடுக்கறது. அப்போது இந்த 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 ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போது இவருக்கு வந்து நல்ல ஒரு காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் சரி,
வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, வெளியூருக்கு தான் போய் வேலை பண்ணணும்னு இருக்குது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, இவர் அடுத்த வருஷம் பூராட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வரும்போது இவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல வாய்ப்பு இருக்குது, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இவர் வந்து அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அடுத்த வருஷம் ஒரு வருஷத்தில் 2024 இவருக்கு நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு துல்லியமாக பலன் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஜோதிடம் அப்படின்னா வந்து காலக்கணிதம்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தை வந்து கரெக்டாக வந்து சொல்லணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஆனால் பூராட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் 2024 ஜனவரியில் ஆரம்பிக்குது, ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஜாதகருக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கறது அப்படின்னு ஆணித்தரமாக நம்மளால் சொல்ல முடியுது. இது ஒரு கிளைண்ட்டுன்னு ஜாதகம், அதனால தான் வந்து டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுக்கல நம்ம. அதனால் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னாவே அந்த அந்த ஏல்பி லக்ன புள்ளியை வைத்தே வந்து பலன் சொல்ல முடியும் அப்படின்றது தான் அக்யூரஸின்னு சொல்லலாம். அதை வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த வயதினுடைய லக்னம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த லக்னத்தை வைத்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்ன நடக்கும் என்ன நடக்காது, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி ஒன் வேர்டில் உங்களால் ஒரே நிமிஷத்தில் பதில் சொல்ல முடியும், பெரிய ரூல் எல்லாம் இல்லாமல் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இதே மாதிரி நிறைய ஜாதகங்கள் ஆய்வு செய்வோம். நன்றி, வணக்கம்.